வெல்கம் டு ரயான்ஸ் லைஃப் ஸ்டைல். நாங்கள் தான் உங்கள் ரம்யா அண்ட் யோகேஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரயான்ஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 150 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக நீட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃபிங்கர் சிப்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம வேக வைக்கணும். அதுக்காக இது நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்க்குறேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இதில் நம்ம சேப்பங்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்தாச்சு. நான் ஸ்டெயின் பண்ணியும் எடுத்துட்டேன். இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்தும் எடுத்தாச்சு. இதை நான் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் இருக்க வழவழப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம இதை லைட்டாக ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் வேக வைக்கிறப்ப எதுக்காக இதில் கொஞ்சமாக புளி சேர்த்தேன்னா, இதில் இருக்க வழவழப்பு தன்மை நம்ம நெஞ்சில் சளியை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம இதில் கொஞ்சமாக புளி சேர்த்தே ஆகணும். இது வேக வைக்கிறப்ப ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமாக விட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை பேட்டர் போட தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனிமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை எப்படி பேட்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுனில் நம்ம கடைக்கு போயிட்டு குழந்தைங்களுக்காக பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது சேஃபும் கிடையாது, ஹைஜீனிக்கும் கிடையாது. அதனால நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம பேட்டர் போடுறப்ப எதுக்காக இதில் எண்ணெய் சேர்க்குறோன்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம இதில் கோட் பண்ணுறப்பவே எண்ணெய் சேர்த்து கோட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம பேட்டர் போட்டு முடித்தோடனே ஃபேன் காற்று கீழே 20 to 30 minutes ஆற வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்க்குறதுக்கு ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரிஞ்சால் வச்சு ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணோம். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணுங்கள், நான் அங்கே லிங்க் கொடுக்குறேன். இந்த இன்னோவேட்டிவான ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரயான்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமையலின் சந்தோஷம் இன்னும் தோறும் பரவட்டும். பாய்.